கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் 7வது அதிகாரத்தில் அவர் குற்றம் தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களில் நாம் போன வாரத்தில் நாம் குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்காதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார். அதே போல் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே உங்களுக்கும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்கக்கூடாது. ஏனென்று ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மற்றவர்களை எந்த தீர்ப்பின்படி தீர்க்கிறீர்களோ அதே தீர்ப்பின்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த சட்டம் ஆதி முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் தேவன் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எப்படி செய்கிறோமோ அதே போல நமக்கும் செய்யப்படும். நாம் எப்படி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்கிறோமோ அதே காரணத்தை கொண்டு நாமும் குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கப்படுகிறோம். வேதத்தில் அநேக வசனங்களை நாம் அதற்கு உதாரணமாக வாசிக்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் இப்பொழுது வாசித்தது போல ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் என்று ஒரு சட்டமும், நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும் என்று சொல்லி இரண்டு சட்டங்கள் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் என்ன தீர்ப்பு செய்கிறோமோ அதே தீர்ப்பு நமக்கும், நாம் என்ன அளவு அழைக்கிறோமோ அதே அளவு நமக்கும். நான் பணக்காரன், ஏழை, நான் உபதேசிக்கிறவன், போதிக்கிறவன், நான் சாதாரண மனிதன், நான் அறிவுள்ளவன், அறிவில்லாதவன் என்று சொல்லி எப்படிப்பட்டவர்களாய் எப்படிப்பட்ட நிலைமைகளிலே நாம் காணப்பட்டாலும் நாம் தீர்க்கிற தீர்ப்பின்படி நமக்கும் தீர்க்கப்படும். நாம் அளக்கிற அளவு, நாம் எப்படி மற்றவர்களுக்கு செய்கிறோமோ அளந்து கொடுக்கிறோமோ அதே அளவின்படி நமக்கும் அளக்கப்படும். இது கொடுக்கிற பொருளாக இருந்தாலும் சரி, நாம் பேசுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற குற்றமாக இருந்தாலும் சரி, அது எப்படி நான் காரணம் சொல்லி குற்றப்படுத்துகிறோமோ அதே காரணம் நமக்கும் சொல்லப்படும். நாம் எப்படி மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோமோ அதே சட்டத்தின்படி நமக்கும் நன்மை செய்யப்படும். ஹல்லேலூயா. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 9வது வசனத்தில் அங்கே வாசிக்கிற சிங்கம் போலவும் சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புகிறவன் யார் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பயங்கரமானவர்களாய் அங்கே படுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சிங்கத்தை போலவும் துஷ்ட சிங்க போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். நாம் ஆசீர்வாதம் செய்வோம், ஆசீர்வதிக்கிறவர்களாக இருப்போம், ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். யாரையா இஸ்ரவேல் விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆசீர்வதித்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் சபித்தால் சபிக்கப்படுவோம். இது மற்றவர்களுக்கும் பொருந்தும் என்றே நான் விசுவாசிக்கிறேன். மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்கப்பதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சட்டமாக இருக்கிறது. நாம் அவர்களை சபித்தால் நமக்கும் சாபம் கிடைக்கும். நாம் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதீர்கள் என்று சொல்லி அதனால் தேவன் சொல்லி வைத்திருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. எனவே நாம் செய்கிறதின்படி நமக்கும் செய்யப்படும். இன்னும் இயேசு கிறிஸ்து மத்தேயு 26வது அதிகாரம் 52வது வசனத்திலே சொல்லும் பொழுது, அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நாம் பட்டயத்தை எடுத்து நாம் சண்டை செய்கிறவர்களாய், நாம் வாயின் வார்த்தைகளை வைத்து மற்றவர்களோடு சண்டை செய்கிறவர்களாக இருப்போமானால் நாமும் அதே போல சண்டைக்குள்ளாக பட்டயத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டியது வரும்
என்று இங்கே நான் வாசிக்கிறேன். இது போல பல காரணங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று சொல்லி எல்லாம் பழிக்கு பழி, நாம் செய்கிற அளவின்படி நமக்கும் செய்யப்படும். நாம் நன்மை செய்தால் நன்மை அறுப்போம், தீமையை செய்தால் தீமையை அறுப்போம் என்று சொல்லி எல்லா காரியங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் வேதத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு சமயம் அவன் தவறுதலாக ஒரு பாவம் செய்தான். அவன் செய்யக்கூடாத, இஸ்ரவேலிலே செய்யக்கூடாத பாவத்தை அவன் செய்த பொழுது அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் வந்து அவனுடைய குற்றத்தை சொல்லி உணர்த்தும்படிக்காக அவனிடத்தில் அவனுடைய குற்றத்தை உணர்த்தி அவனுக்கு அவன் செய்த குற்றத்தை காண்பிக்கும்படிக்காக அவனிடத்தில் சொல்லுகிறார். ஒரு ஊரில் ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு ஏழை மனிதனும் இருந்தார்கள். அந்த ஐஸ்வர்யவானுக்கு அநேக ஆடுகள் இருந்தது. அந்த ஏழை மனிதனிடத்தில் ஒரே ஒரு ஆடு. அந்த ஆடும் அவன் சாப்பிடுகிற சாப்பாட்டில், அதே தட்டில் சாப்பிட்டு அவன் மடியிலேயே படுத்துக்கொண்டு அது காணப்பட்டு அவனுக்கு ஒரு பிள்ளையை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவான் வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்தான். அப்படி வழிப்போக்கன் வந்த அந்த நேரத்திலே, நண்பன் வந்த அந்த நேரத்தில் அவன் நண்பனுக்கு உணவு சமைப்பதற்கு தன்னுடைய ஆடுகளில் ஒன்றையும் எடுக்க மனதில்லாமல் அவன் பக்கத்தில் இருக்கிற ஏழையான மனிதனுடைய அந்த ஒரே ஒரு ஆட்டை பிடித்து அவன் சமைத்து கொடுத்து விட்டான் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது அங்கே தாவீது அந்த நாத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். அப்பொழுது அந்த ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 12:5-7 வசனங்களில் வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பார்த்திறேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லி அவன் ஒரு தீர்ப்பு கொடுத்தான். அவன் ராஜா. இப்படி ஒரு மனிதன் செய்தால் அதை குறித்து தான் நாத்தான் வந்து சொல்லுகிறார், நாம் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இதில் நியாயமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி உடனே சொல்லுகிறான். அந்த மனிதன் மரணத்திற்கு பாத்திரமான் என்று சொல்லி சொன்னவுடன் சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன் என்று சொல்லி சொன்னவுடன் தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, அவன் நீயே அந்த மனுஷன், நீ எப்படி தீர்ப்பு செய்தாயோ அதே போல உனக்கு தீர்ப்பு உண்டுன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் மீண்டுமாய் தீர்ப்பு செய்யும்படிக்காக, அவனுடைய குற்றத்திற்கு தீர்ப்பு நியாய தீர்ப்பு பண்ணும்படிக்காக, அந்த குற்றத்திற்கு அவர் பரிகாரம் செய்யும்படிக்காக அவன் மேல் அநேக தண்டனைகளை அங்கே சொன்னார். ஹல்லேலூயா. அந்த தண்டனை எல்லாம் அவன் கேட்டதற்கு பின்பாக அங்கே 13 வசனத்திலே அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அவன் ஒரு கதை போல சொன்ன காரியத்தை அவன் கேட்டு, இப்படி ஒருவன் செய்வானானால் இதுதான் நியாயம், இப்படி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அந்த தண்டனை செய்த அவனுக்கே அந்த நியாய தீர்ப்பு வந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பயங்கரமான நியாய தீர்ப்பு, ஹல்லேலூயா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும்படிக்காக மாறிவிட்டதை பார்க்கிறோம். ஆனாலும் தாவீது அங்கே மன்னிப்பு கேட்டுக்கொண்டபடியினாலே அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. ஆனால் தேவன் சொன்ன அநேக தண்டனைகளும் அவனுக்கு வந்தது. அவனை தேவன் தள்ளிவிடாதபடிக்கு அவனை மன்னித்தார். ஆனால் செய்த குற்றத்தை அவர் தண்டிக்கவும் செய்தார். ஹல்லேலூயா. செய்த குற்றத்திற்குரிய தண்டனை, ஆண்டவர் அறிவித்த தண்டனைகள் அவன் வாழ்க்கையிலே வந்தது. நாம் செய்கிற தீர்ப்பின்படியே நமக்கும் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. நாம் என்ன தீர்ப்பு செய்கிறோமோ அதன்படியே தீர்க்கப்படும். ஆம், பாவ மன்னிப்பு உண்டு. தேவன் மீண்டுமாய் தாவீதை சேர்த்து கொண்டது உண்டு. ஹல்லேலூயா. அந்த தண்டனைகளுக்கு பின்பாகவும் தேவன் தாவீதின் மேல் அன்பாக இருந்தது உண்டு. தாவீதை தள்ளிவிடாதபடிக்கு தாவீதின் மேல் அன்பாக இருந்தது உண்டு. ஆனாலும்
நாம் செய்கிற தீர்ப்பின்படியே நமக்கு தீர்ப்பு செய்யப்படும் என்பது இந்த காரியத்திலிருந்து நமக்கு விளங்குகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்வோமாக. ஹலலுயா. நாம் இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ளும்படிக்காய். இதுவே வேதத்தினுடைய சட்டமாயிருக்கிறது. மத்தேயு 7:12 வாசிக்கிறோம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். தேவனுடைய நியாயப்பிரமாணம், தேவன் எப்படி நியாயம் செய்வார், தேவன் எதற்காக தீர்க்க தரிசனமாய் பேசினார், இது எல்லாம் நீங்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி மத்தேயு 7:12 வாசிக்கிறோம். இந்த சட்டத்தை குறித்து நாம் ஒரு 3 குறிப்புகளை இந்த நாளிலே நாம் தியானித்து முடிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இந்த வசனத்தை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு செய்கிற தீர்ப்பின்படியே நமக்கும் தீர்ப்பு செய்யப்படும், நாம் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே நமக்கும் அளக்கப்படும். இந்த காரியத்தில் நாம் இந்த அளவுகள், நாம் தேவன் நமக்கு ஒரு அளவு வைத்திருக்கிறார், தேவன் நமக்கு சட்டங்களை கொடுத்திருக்கிறார், எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எது சரி தவறு என்று சொல்லி சொல்லி வைத்திருக்கிறார். அது நமக்கு உள்ளத்திலும் எழுதி வைத்திருக்கிறார். நாம் நியாயம் என்றால் என்ன என்று சொல்லி நம்முடைய உள்ளமும் சொல்லுகிறது. ஹலேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் அநேக நேரங்களிலே நமக்கு ஒரு தீர்ப்பு, மற்றவருக்கு ஒரு தீர்ப்பு என்று சொல்லி 2 தீர்ப்பாக நாம் வைத்திருப்போம். நம்முடைய காரியமாக இருந்தால் அதற்கு ஒரு நியாயமும், மற்றவருடைய காரியமாக இருந்தால் அது வேறு ஒரு நியாயமுமாக நாம் சொல்லுவது உண்டு. நாம் இந்த நாளிலே நாம் ஒரு 3 நிலைமைகளை, நமக்கு ஒரு தீர்ப்பு, மற்றவர்களுக்கு ஒரு தீர்ப்பு. நான் தேவனுடைய வார்த்தைகளை நான் கை கொள்வதில்லை, ஆனால் நான் மற்றவர்களுக்கு இதுதான் சரி என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுவேன் அல்லது தீர்ப்பு செய்வேன் என்று சொல்லி ஒரு நிலைமை இருக்கலாம். அந்த சட்டத்தின் அளவு ஒன்று இருக்கிறது, ஆனால் நான் அந்த அளவின்படி நடப்பதில்லை. எனக்கு வேற, மற்றவங்களுக்கு வேற, மற்றவங்க சரியாக இருக்கணும், ஆனால் நான் அதுபடி வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற ஒரு அளவு நாம் அநேகர் வைத்திருக்கிறோம். நாம் ஒரு சில காரியங்களிலே தவறு செய்கிறவர்களாக இருப்போம், ஆனாலும் மற்றவர்களுக்கு நீ சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விசேஷமாக பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் பொய் சொல்லாமல் இருப்பது நாமும் செய்ய வேண்டியது, பிள்ளைகளும் செய்ய வேண்டியது. ஹல்லேலூயா. நாம் கை கொள்ளாமல் மற்றவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். 2வதாக, நான் வேதத்தின் சட்டம் ஒன்று உண்டு, ஆனால் அதை நான் கொஞ்சம் மாற்றி அல்லது அதை மீறி நானும் மீறினபடி நடப்பேன், மற்றவர்களுக்கும் மீறினபடியே போதிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிற காரியம். ஹல்லேலூயா. முழுவதுமாக மாற்றுவதில்லை, முழுவதுமாய் சட்டத்தை மாற்றுவதில்லை, ஆனால் அதை மீறி விடுவோம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் அப்படிலாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் சொல்லிக்கிறதில்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக்கொள்வோம், நம்முடைய நண்பர்களுக்கும் சொல்லி அப்படிலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம். சட்டத்தின் அளவை மீறி நடக்கிற ஒரு காரியம். 3வது, சட்டத்திற்கு விரோதமாகவே போதித்தல். ஹல்லேலூயா. சட்டம் ஒன்று சொல்லும், வேதத்தில் வேத வசனம் ஒன்று சொல்லும், நாம் மொத்தத்தில் அதுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காதபடிக்கு அதை தலைகீழாக மாற்றிவிடுவேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட 3 காரியங்களை நாம் இந்த நாளிலே நாம் தீர்க்கிற தீர்ப்புகளை உணர்ந்து கொள்ளும்படிக்காக, நாம் மற்றவர்களை எப்படி தீர்க்கிறோம், நாம் நம்மை எப்படி தீர்க்கிறோம், ஹல்லேலூயா, இந்த வித்தியாசங்களை உணர்ந்து கொள்ளும்படிக்கு நான் கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், கை கொள்ளாமல், தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாமல் ஆனால் போதிப்பது மாத்திரம் சரியாக போதிக்கிற காரியம். போதிக்கிறவர்களை குறித்து அல்லது தீர்ப்பு செய்கிறவர்களை குறித்து
மற்றவர்கள் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறவர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது ரோமர் 2:19 24 வரைக்கும் வாசிக்கிறோம். நாம் அதிலே நாம் வாசிக்கும்படிக்காக 21 இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? இப்படி அநேக காரியங்களை வரிசையாகி கேட்கிறார். விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகத்தை அறிவிக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே. ஹல்லேலூயா. களவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோம், ஆனால் நாமே களவு செய்கிறோம். மற்றவர்கள் ஒரு இடத்தில் களவு செய்யலாம், நாம் வேறு ஒரு இடத்தில் களவு செய்வோம். ஹல்லேலூயா. ஆனால் களவு களவு தான், எந்த இடத்தில் செய்தாலும். விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லி வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. பெரியவர்களாகிய நாமோ சினிமாவை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்கிற ஒரு பாவம் ஒன்றாயிருக்கலாம், நாம் வேறு ஒரு இடத்தில் செய்யலாம். ஹல்லேலூயா. ஆனால் விபச்சாரம் விபச்சாரமே. ஹல்லேலூயா. விக்கிரகங்களை அருவருக்கிற நீ, ஐயோ நான் விக்கிரகங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, தேவனுடைய வார்த்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விக்கிரக கோயிலில் போய் ஹல்லேலூயா அதை உடைக்கலாமா? விக்கிரகங்களை கொள்ளையிடலாமா? அதை அழிக்கலாமா? அதுதான் அருவறுப்பானதாயிற்றே. ஹல்லேலூயா. அதை விட்டு விலக வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா. 23 வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாம். பைபிளை மதிக்கிறீங்க, பைபிள் நல்லதுன்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம எல்லாரையும் என்னையும் சேர்த்து பைபிள் நல்லதுன்னு சொல்லி சொல்கிறோம், ஆனால் பைபிளில் இருக்கிறத மதிக்கலை. பைபிள் படி நடங்க அப்படின்னு சொல்லி உபதேசிக்கிறோம், ஆனால் நான் நடக்கலை. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி இருக்கிற காரியங்களை நாம் இந்த நாளிலே உணர்ந்து நாம் கை கொள்ளாமல் போதிப்பது நாம் மற்றவர்களுக்கு தீர்க்கிற தீர்ப்பின்படி நமக்கு தீர்க்கப்படும் என்று சொல்லி நாம் பயந்து மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி கீழ்ப்படிவோமாக. ஹல்லேலூயா. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது. நீங்கள் பேசுகிற போதனையின்படி, உங்கள் வீட்டில் நீங்கள் போதிக்கிற போதனையின்படி நீங்களே வாழாத விடிக்கிறப்பீர்களானா? ஹல்லேலூயா. அது தூஷணமாக இருக்கிறது, தேவனுடைய நாமத்திற்கு தூஷணமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து கை கொள்ளாமல் போதிக்கிறதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 23:25-28 வசனங்களிலே வாசிக்கிறோம், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, இப்படி மற்றவர்களுக்கு போதிக்கிற காரியத்தை நாம் செய்யாமல் இருந்தால் நமக்கு ஐயோ. போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். அங்கே ஒரு நேர்ச்சியை சொல்கிறார், எல்லாரும் பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை உபயோகப்படுத்தணும். ஆனால் அந்த பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார்கள், உட்புறத்தை சுத்தமாக்கலை. அணி அது உள்ளே உள்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இன்னும் கூட தொடர்ந்து 27 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பிய அலங்காரமாய் காணப்படும், வெளியிருந்து பார்க்கறதுக்கு அழகா பெயிண்ட் அடிச்சு அழகுப்படுத்தி வச்சிருக்கு. உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் புழுவினாலும் பூச்சியினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். நான் நல்லவன் சொல்லிட்டு வெளியே காமிச்சுக்கிறோம், உள்ளே என்ன இருக்கு? உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாவத்தை விட்டாம அதை பிடிச்சிக்கிட்டு மூடி மறைச்சு வச்சு உள்ள மூடி மூடி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் கை கொள்ளாமல் வேதத்து வசனங்களை கை கொள்ளவில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு போதிக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே வேதபாரகர் பரிசேயர் என்று சொல்லி வேதத்தை போதிக்கிறவர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. போதனை செய்கிறவர்களே, மற்றவர்களுக்கு தீர்ப்பு சொல்கிறவர்களே, உங்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் கூட
இப்படி கை கொள்ளாமல் போதிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட போதனையை கேட்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டாம், அவரே ஒழுங்காக சொல்ல சொன்னதுபடி செய்ய மாட்டார், அவர் சொன்னதை எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாதான். வேதத்தில் மத்தேயு 23:1-4 வரைக்கும் இயேசு சொல்லுகிறார், பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். வேதபாரகர் பரிசேயர்லாம் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருந்து உங்களுக்கு போதனை செய்கிறாங்க. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற போதனை சரிதான், ஆனால் அவங்க சொன்னபடி செய்கிறதில்லை. ஹல்லேலூயா. நாம் அதனால் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், சரியான போதனையை அது தவறானவர்கள் சொன்னாலும் கூட அதை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். பேசுகிறவங்க சரியாக பேசலை, சரியானவங்க பேசலை, பேசுனது சரி ஆனால் சரியானவங்க பேசலை. ஹல்லேலூயா. அப்படி இருந்தாலும் சரியாய் பேசின காரியத்தின்படி கை கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 4 வாசிக்கிறோம், சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷ தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். வேதபாரர் பரிசேயர் அவங்க அந்த வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆனால் போதிப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த போதனையை கேட்டு செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு கூட்ட மக்கள் அவர்கள் சட்டத்தை கொஞ்சம் மாற்றி போதிப்பார்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 5:19 நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட காரியம், மத்தேயு 5:19. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவர் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். ஹல்லேலூயா. மத்தேயு 5:19 வாசிக்கிறோம், இயேசு தேவன் சொன்ன கற்பனைகள் எல்லாவற்றிலும் ஒரு சின்னதை கூட மீறி போதித்தார், மீறான், அவனும் மீறிக்கிறான், ஆனால் மீறினது படியே போதிக்கிறான், அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறான். அப்படி போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் மிகவும் சிறியவன். பரலோக ராஜ்யத்துக்கு அவன் வந்து சொன்னபடி செய்கிறான், ஆனால் சொன்னது வந்து தப்பு, அதில் ரொம்ப தப்பு இல்லை. அது ஒரு சில காரியங்கள் தேவன் சொன்னதின்படியே செய்யாமல் கொஞ்சம் மாற்றியிருக்கு. ஹல்லேலூயா. கொஞ்சம் மாற்றியிருக்கு. ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் காரியங்களை மாற்றி வைத்திருக்கு. அவங்க அந்நிய தேவர்களை வணங்க போகிறதில்ல. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் சொன்ன பரிசுத்தத்தின் அளவை பற்றி சொல்லுவதும் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் சொன்ன தாழ்மையின் அளவை பற்றி சொல்லுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய கண்களின் இச்சையிலிருந்து விடுதலையாக வேண்டிய அளவை குறித்து சொல்லுவதில்லை. ஹல்லேலூயா. இங்கே மத்தேயு 5:19 சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய நீதியின் அளவுகள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிற அளவுகளின் அளவுக்கு சொல்லுவதில்லை. ஹல்லேலூயா. பழி வாங்கலாம்னு சொல்லி சொல்லிடுவாங்க, ஆனால் தேவன் சொல்லியிருக்கிறார், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். சத்துருக்களோடு சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க, ஆனால் தேவன் சொல்லியிருக்கிறார், சத்துருக்களை சிநேகங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்படி கொஞ்சம் மீறி செய்கிறவர்களாக இருப்போம், ஆனால் அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவர். இவைகளை கை கொண்டு அல்லது தேவன் சொல்லியிருக்கிற, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிற அந்த அளவுக்கு கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான். ஹல்லேலூயா. அளவை மீறினால் நாம் சிறியவர்களாய் மாறிவிடுவோம் பரலோக ராஜ்யத்தில். அளவை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டால் நாம் பெரியவர்களாக இருப்போம். நாம் தாழ்மையாய் மாற வேண்டும். எல்லாருக்கும் தாழ்மையாக இருக்கணும். ஐயோ நான் தாழ்மையாக இருப்பேன், ஆனால் அவ்வளவு தாழ்மையாக இருக்க முடியாது என்று சொல்லி நாம் சொல்லுகிறவர்களாக இருப்போமானால், ஹல்லேலூயா, நாம் பரலோக ராஜ்யத்தில் சிறியவர்கள் என்று சொல்லி நாம் இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 3வதாக, போதிக்கிற போதனையே தவறு, தேவன் ஒன்று சொல்ல இவர்கள் தலைகீழாக மாற்றி சொல்லுகிற காரியங்கள். இது மனிதனுடைய பாரம்பரிய போதனைகள். மனிதர், தேவன் அப்படி சொல்லியிருக்கிறார், மனுஷன் இன்னொன்று சொல்லியிருக்கிறான். இப்போ தேவன் சொன்னபடி செய்யணுமா, மனுஷன் சொன்னபடி செய்யணுமா? ஹல்லேலூயா. அநேகர்
தேவன் சொன்ன காரியத்தை விட்டுவிட்டு தாங்கள் புதிதாய் ஒரு கட்டுகளை வைத்துக் கொள்கிறார்கள். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 15:1-6 வாசிக்கிறோம். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கல, இது மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட பாரம்பரியங்களை மீறி நடக்கிறார்கள். கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். கை கழுவாமல் சாப்பிட்டாங்கப்பா, கை கழுவாமல் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது வேதத்தில் ஒரு கட்டளையே கிடையாது. ஆனால் கை கழுவாமல் சாப்பிடுவது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் அவர்கள் கை கழுவாமல் சாப்பிட்டால் அது பாவம் என்று சொல்லி நினைக்கிறார். கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறார்கள்? எவ்வளவு தூரத்துக்கு தேவனுடைய வார்த்தைகளை மனிதர்கள் மாற்றி விடுகிறார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறார். 4 உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. தேவனுடைய சட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணணும், அப்படி கணம் பண்ணாமல் போய் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை தான் வாசிக்கிறோம். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கணம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். அநேக பிள்ளைகள் இந்த உலகத்தில் இன்றைக்கு இதே போல சட்டத்தை மீறுகிறார்கள். தேவன் ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார், இப்படி வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும், விவாகரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். ஆனால் இது பிரச்சனையாக இருக்குது, இப்படி வாழ முடியாது, அதனால் விவாகரத்து பண்ணிக்குவோம் அலையா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க, தாராளமாக பேசுகிறாங்க அலையா. இங்கே தகப்பனையும் தாயையும் கணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறது. ஆனால் கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னா தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுகிறதிலிருந்து முற்றிலுமாய் விலகிக் கொள்கிறார். அதை பற்றி ஒரு கணக்கே இல்லை. இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, உங்கள் தகப்பனும் தாய்க்கும் நான் வருஷம் வாழ்நாள் முழுசும் செய்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு தடவை போய் கர்த்தருக்கு கொர்பான்ட்டு ஒரு காணிக்கையை கொடுத்துட்டா தகப்பனுக்கு தாய்க்கும் கொடுக்க வேண்டியது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போதனை. இப்படி தவறான காரியங்களை போதித்து தேவன் சொன்ன வார்த்தைகளை மீறுகிறது என்ன? ஹல்லேலூயா! இது தவறான போதனைகள். இப்படிப்பட்ட போதனைகளை நாம் கண்டுகொண்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோமாக. மனிதனுடைய பாரம்பரிய காரியங்கள் அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்குமானால் அதை நிச்சயமாய் நாம் கை கொள்ளாதபடிக்கு அதை விட்டு விடுவோமாக. ஹல்லேலூயா! பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய கடிதத்தில் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், 1 Cor 9:27, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அருமையான பிள்ளைகளே, நாம் தீர்ப்பு செய்யும் பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி தீர்ப்பு செய்வோமாக. அதுவும் கூட அந்த தீர்ப்பையும் கூட நான் கை கொண்டு தீர்ப்பு செய்ய வேண்டும், நான் கை கொள்ள வேண்டும், பின்பாகத்தான் மற்றவர்களுக்கு. முதலாவது நான் கீழ்ப்படிய வேண்டும், பின்புதான் மற்றவர்களுக்கு. ஹல்லேலூயா! நான் கீழ்ப்படியாதபடிக்கு நான் மற்றவர்களை தீர்ப்பு செய்கிறவனாயிருப்போமானால் தேவன் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்த தீர்ப்பின்படியே உங்களுக்கும் செய்வார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே நம்முடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கி குற்றமில்லாதவர்களாய் நிற்கும்படிக்கு நாம் வாஞ்சியோடு கூட பிரயாசப்படுவோமாக. கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.